ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் வீடியோஸ் கீழே இருக்கிற என்னஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரெஸ் பண்ணீங்கன்னா நான் எப்ப எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணனும் நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்னாக் அதுதான் பிரெட் உப்மா இந்த உப்மா செய்ய ஃபர்ஸ்ட் நான் பத்து மில்க் பிரெட் எடுத்திருக்கேன் இந்த மில்க் பிரெட் பதில நீங்க வீட் பிரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த பிரெட்டை எல்லாம் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ப்ரெட்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு அந்த லேயர் ப்ரௌன் லேயர் இருக்குதுங்களா அது வந்து நீங்கள் அப்படியே போடலாம் சப்போஸ் அதை ஹார்டாக தான் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில்லை இப்போ ஒரு பச்சை மிளகா ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி நம்ம ஆட் பண்ணணும் சப்போஸ் பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒன்று ஆட் பண்ணால் கூட ஓகே சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா நான் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போ இந்த உப்புமாவுக்கு தேவையான வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கேரட் ரெண்டு மூணு வந்து பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வேறு வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் லைக் பட்டானி அப்புறம் காலிஃப்ளவர் எது வேணால் நீங்கள் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இது ரெண்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்க காய் வேகணும் அதுக்காண்டி நான் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றாதீங்க அது கொழஞ்சிடும் ஸோ தண்ணி தான் விடணும் இந்த மாதிரி இப்போ நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும் அதை போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வந்து கசப்பு அடிச்சிடும் ஸோ லாஸ்ட்டாக தான் எப்போயுமே நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணணும் இப்போது கரம் மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ப்ரெட் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான ப்ரெட் உப்புமா ரெடி ஆகிடும் இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் அது மட்டும் இல்லை குயிக்காக ஈஸியாக நம்ம சீக்கிரமாக இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ